திமுக தலைவர் ஸ்டாலினை அவரது தந்தையே நம்பாமல் அவருக்கு தலைவர் பதவியை கொடுக்கவில்லை என்றும் அப்படி இருக்கையில் மக்கள் எப்படி நம்புவர் எனவும் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசுகையில் அதிமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை, இந்த தேர்தலுடன் காணாமல் போகும் என ஸ்டாலின் பேசி வருகிறார் எனவும், இந்த கட்சி உழைக்கும் கட்சி, நாட்டு மக்களின் செல்வாக்கு பெற்ற கட்சி, இந்த தேர்தல் திமுகவுக்கு இறுதி தேர்தலாக அமையும் என தெரிவித்தார். மேலும் தான் கிளை செயலராக இருந்து மக்களின் ஆதரவுடன் முதலமைச்சர் ஆகியுள்ளதாகவும், ஆனால் ஸ்டாலின் அவரது தந்தை கருணாநிதியின் செல்வாக்கால் எம்எல்ஏவாக உள்ளார் எனவும் தெரிவித்தார். மேலும் பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, கருணாநிதி உடல்நிலை சரியில்லாமல் பேச முடியாத சமயத்தில் கூட ஸ்டாலினுக்கு திமுக தலைவர் பதவியை கொடுக்கவில்லை, செயல் தலைவர் பதவிதான் கொடுத்தார் எனவும், ஸ்டாலினை அவரது தந்தையே நம்பாத போது மக்கள் எப்படி நம்புவர் எனவும் விமர்சித்தார்.